காசி டாக்கீஸில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தானா திரைப்படம் நம்ம வசந்தகுமார் அண்ணன் டைரெக்ஷனில் தானா திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கோம். உண்மையிலே அருமையாக இருக்குது. எங்கள் சிந்துவை காதில் நடிச்சிருக்காங்க. அவங்க கடைசி படம் இது. என்ன ஒன்று, அவங்க இல்லைன்றது வருத்தமாக இருக்குது. அவங்க வந்து நேரில் பார்க்கும்போது இன்னும் அவங்க எங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது தெரியுது. உண்மையிலே அவங்க வந்து நிறைய சமூக சேவைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி நகல் கலைஞராக இருக்கட்டும், நடன கலைஞராக இருக்கட்டும், சாலையோர மக்கள், பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து கொரோனா டைமில், கஜா புயலில் நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு நகல் கலைஞன், தலைப்பதி ரெண்டு கிட்டமும் போட்டு பண்ணுற நகல் கலைஞன். நான் வந்து அவங்ககிட்ட கொஞ்ச நாள் தான் பழக்கம். இத்தனைக்கும் அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து கொஞ்ச நாள் தான் பழக்கம். வண்டி அந்த வந்து ஒரு பழைய வண்டி, அது ஒரு 10 வருஷமாக ஒரு வீட்டில் டிரைவராக இருந்தால் கூட அவங்களுக்கு பைக்கு புதுசாக ஆக்டிவாக தருவாங்களான்னு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் நகல் நட்சத்திரம் சிம்பு மதன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தானா திரைப்படம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உங்களில் ஒருத்தி மக்கள் சேவகி, எங்கள் அக்கா, எங்கள் அன்பு தெய்வம் சிந்து அக்கா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தலாம்னு சொல்லி தான் நாங்கள் நகல் கலைஞர்கள் எல்லாமே வந்திருக்கோம். எங்களை மாதிரி நகல் கலைஞர்கள், நடன கலைஞர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஓஎம்எஸ் அறக்கட்டளையின் தலைவி வந்து நிறைய சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு என்றும் மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் எங்கள் மனதில் வந்து அவங்க எப்பவுமே இருக்காங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நகல் கலைஞர்கள் எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிந்தோக்கா, அவங்களுடைய ஆர்வீர் தம்பி வசந்தகுமார் அண்ணன் சிறப்பாக வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காருன்னு. அதேமாதிரி ஒரு புதுமுக நாயகனாக வந்து விநாயக் அண்ணன் வந்து களமிறங்கி அவரும் வந்து கலக்கியிருக்காரு. ஜெயக்குமார் அண்ணன் அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. இந்த தானா படத்தில் வந்து விழிப்புணர்வான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு தானா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கமர்ஷியல் படம், வளர்ந்து வரும் இயக்குநர்களை நம்ம கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி படம் தியேட்டரில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்த்தேன், சாங்ஸு, ஃபைட்டு, ஒரு ஜாலியாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஜாலி ஜோனல், கண்டிப்பாக வாங்க இந்த தானா படத்தை பாருங்கள். சப்போர்ட் அக்கா வந்து இந்த படத்தில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஹீரோ. அவங்க நிஜத்தில் எல்லாருமே அவங்க நல்லா பார்த்துருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு வில்லியாக இருந்தாலும் அவங்க நல்ல கருத்தோடு பேசியிருக்காங்க. அதில் ஹீரோ லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தீங்க கடைசியில் உங்களுக்கு அதான் அப்படின்னு. அக்காவும் அப்படி தான் இருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து செம்ம ஹிட்டு. அக்கா செம்ம ஹிட்டு, இதில் சிந்து அக்கா செம்ம செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அக்காவை இந்த இதில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க கூட இல்லை, அவங்க நினைவீரோடு நாங்கள் எல்லாம் இந்த படம் பார்த்தோம். செம்ம ஹிட்டு, சூப்பர். நடித்ததற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். மிகவும் அருமை நடித்திருக்கிறார்கள். அதே போல் கதை வந்து ரொம்ப ஒரு கமிஷன் படம் தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. கதை ஸ்டோரி நல்லாயிருக்கு. பெண்களை எப்படி கெட்டு போகிறாங்க, அவங்களும் வந்து எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். அதான் புதிய இயக்குனர் சங்கர் நல்ல ஒரு இயக்குனர். மென்பொருளும் நல்ல முன்னுக்கு வரணும் என்னுடைய ஆசை. அதே மாதிரி வரும் இளைய தலைமுறைகளை நல்ல ஊக்குவிக்குமாறு, உங்களை கேட்டுக்கொண்ட பணத்தைக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அக்கா சொல்லுவாங்க எப்பவுமே, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற மாதிரி. ஸோ நல்லதை வந்து நம்ம விதைக்கிறாங்க படத்தில். நிறைய விழிப்புணர்வான விஷயங்கள் இருக்குது. மக்கள் அனைவரும் வந்து பெரிய படம் தான் பார்க்கணும் அப்படி இல்லாமல், சின்ன இயக்குநரையும் சின்ன கதாநாயகர்கள் இவங்க எல்லாரும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண, அவங்க எல்லாரும் நீங்கள் வாழ வைக்கணும். அதேமாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறைந்த நடிகர் மனோபாலன் இருக்கார். அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அருமையான டைரக்டர் சந்தான பாரதியாக இருக்கார். அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களோட தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர நல சங்கம் சார்பாக படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். நன்றி. ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. இந்த இன்டர்வல் சீன்லாம் வந்து நினச்சி பார்க்காத நிலவில் அந்த மாதிரி இருந்தது அந்த இன்டர்வல் சீனு. அதில் இம்பேக்ட் கொடுத்த ஆக்டர்ஸ்ன்னு சொன்னால் நம்மளுடைய பாஸ்டான சிந்து அக்கா, நெக்ஸ்ட்டு மனபாலா அவர்கள் தான். அவங்களுடைய கேரக்டிங் பற்றி சொல்லணுன்னா அவங்களுடைய எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கணுமோ அந்த படத்தில் அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுடைய எஃபெக்ட் கொடுத்ததில் அந்த தாக்கத்தை வந்து உண்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் இப்போது இல்லை. மனபாலா அவர்களும் சிந்து அக்கா அவர்களும் இப்போ பக்கத்தில் இல்லாதது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வருத்தத்தை இதாக்குது, உண்டாக்குது. அவங்களுடைய ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்கள பற்றி சொல்லும்போதே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இப்போ அவங்க நம்ம பக்கத்தில் இல்லாதது வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஊழல் லஞ்சமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழிக்கணும். போலீஸ்காரங்க நேர்மையாக இருக்கணும். நிறைய பேர் தப்பாக கூட இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு பெண்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், எல்லாமே நான் சொன்னால் நல்லா இருக்காது. படம் பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய உதவி பண்ண
நம்ம சிந்தாக்கா இதில் வில்லியாக நடிச்சிருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல கருத்து. எனக்கு முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா டிஆர் சார், இதுதான் வந்து படத்தோட கதை என்பதை அன்புடன் தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க காரில் போகும்போது பார்க்கும்போது வண்டியை தட்டிகிட்டே இருந்தேன். பார்த்துட்டு அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி 2021 நியூ இயர் அன்றைக்கி புது ஆக்டிவாக எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 3 மாதம் தான் அவங்ககிட்ட பழகம். ஒரு 10 வருஷமாக ஒரு வீட்டில் நான் டிரைவராக வேலை பார்த்துருந்தேன்னா கூட ஒரு பைக் தருவாங்களான்னு தெரியாது, புது பைக்கு. அதுமாரி கொடுத்தாங்க. அதேமாதிரி ஃபோனு வந்து அப்பப்போ ஹேங் ஆகும் என் ஃபோனு. பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மேலே ஓப்பன் ஆகிற ஃபோன் கொடுத்தாங்க. அது மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. எங்களை மாதிரி நகல் கலைஞராகட்டும் நடன கலைஞர் அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா பார்த்தாங்க. படம் வந்து அருமையாக வந்திருக்கு. பாடலாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு மெசேஜ் உள்ள படம். ஒரு லவ்வர்ஸ் வந்து தனியாக நின்னாங்கன்னா போலீஸ்லாம் போய் அதை தடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இதில் வந்து தைரியமாக ஒரு லவ்வர்ஸ் போயிட்டு தனியாக நிற்கிறத தடுத்து வீட்டில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல மெசேஜாக கொடுத்துருக்காங்க படம். உண்மையிலே வசந்த் அண்ணுக்கு வந்து இந்த படம் வந்து மிக வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறோம் எங்கள் நகல் கலைஞர் சார்பாக. இதே மாதிரி அவர் நிறைய படம் மெசேஜ் உள்ள படமாக எடுக்கணும்னு எங்கள் நகல் கலைஞர் சார்பாக அக்காவின் தம்பிகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தானா படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு அஜித் விஜய் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. நல்ல ஆக்ஷன் படம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து. நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு ஹீரோ. நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான எதிர்காலம் இவருக்கு இருக்குது. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கு உண்டான ஒரு எத்தனை அம்சமும் இருக்குது. ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீபக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அவர் ஆர்டிஸ்ட்டு வந்து ரொம்ப வருஷ காமெடியன் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்ஷன் சைடு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க வசந்த். அந்த மாதிரி மெசேஜ் சொல்கிற ஆள் இப்போ யாரும் இல்லை. பாக்யராஜ் சார் டைரக்ஷனில் ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். பாக்யராஜ் சார் படம் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலில் ஒரு படம். ஒரு விளையாட்டை ஆரம்பித்த ஒரு போலீஸ் இது எவ்வளோ சீரியஸாக போகுது, அதனால அவர் என்னெல்லாம் இது பண்ணுறாருன்றதான் கதை. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு சின்ன ஒரு தப்பு கூட இல்லாத அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ப்ரொடியூசர் சைட்ஸு யூனியன்லேருந்து எல்லாம் இந்த மாதிரி சின்ன படங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் அவங்களாம் மேலே வருவாங்க. வசந்த் மாதிரி இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. வசந்தும் இன்னும் மேலே வரணும். எனக்கு தம்பி இல்லை, அதனால வசந்த் முத்து இவங்களாம் தான் என்னோடய தம்பிங்க. அவங்களாம் நல்லா வரணும். அவங்களுக்கு இந்த முன்னேற்றத்தை பார்க்க சிந்துஜி இல்லைங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். மற்றபடி எங்களுக்கு எந்த குறையோ வருத்தமோ இல்லை. அவங்க மேலேருந்து எங்கள் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. இந்த வெற்றியை நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் எல்லோரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். Audio Jungle.